ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் ஐஸ்வர்யா கார்த்திக். இன்றைக்கி நம்ம சேனலில் காஜு கத்லி பார்க்க போகிறோம். நான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி சொல்கிற விதமாக நான் இந்த ரெசிபி இன்னைக்கு பண்ணியிருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் என்கரேஜிங் மீ. இன்றைக்கி இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டு நம்ம பொடியாக அரைச்சிக்கணும். நம்ம அரைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மிக்சியை கண்டினியூஸாக ஓட விடக்கூடாது. ஒரு 2-3 செகண்ட் மட்டும் ஓட விட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் நீங்கள் இப்படி கலந்து விட்டு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு ஒரு 2-3 தடவை நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் அரைக்கும் போது ஒரு 2-3 செகண்டுக்கு மேலே அரைக்காதீங்க. நீங்கள் பல்ஸ் மோட் கூட யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஒரு 3-4 தடவை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைஸாக அரைச்சிடலாம். இப்போது இதை வந்து பெரிய பெரிய கண் இருக்கிற ஜல்லடையில் போட்டு நீங்கள் ஜலிச்சிக்கலாம். இல்லைன்னா நான் பண்ணுற மாதிரி ஜூஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுற ஸ்ட்ரெயினரில் கூட நீங்கள் ஜலிச்சிக்கலாம். நம்ம ஜலிக்கிறதுனால ரொம்ப ஃபைனான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது இந்த கப்பியை கூட நான் திரும்பவும் அதை நான் பவுடர் பண்ணி அதையும் நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஜலிச்சு பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் கிடைக்கும். கலக்கும் போது நமக்கு கட்டி விழாமல் ஈஸியாக கலந்து வரும். அதனால தான் நான் ஜலிக்க சொல்கிறேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈவனாக இருக்குது ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸுமே. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து பால் பவுடர் போடுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா விட்டுடலாம். பால் பவுடர் நம்ம போடுறதுனால ஒரு ஸ்மூத்னஸ் அண்ட் க்ரீமினஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கலந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பேனில் ஒரு 100-150 கிராம் சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இப்போது கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இதுக்கு பாகு மாதிரி வரணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய பபுள்ஸ் வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கலந்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பொடியும் பால் பவுடரும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு சிம்லே வச்சு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக சிம்மில் இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னா டக்குன்னு பருப்பு பிடிச்சிரும். அதனால சிம்மில் வச்சு நீங்கள் அந்த சக்கரை பாகெல்லாம் நல்லா அதில் கலக்கிற மாதிரி சுற்றி சுற்றி விட்டு கலந்து விடுங்க. கட்டி எது விழாம கலந்து விடுங்க. நடுவில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விடுங்க. நம்ம போட்டு ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே அது வந்து கரெக்டாக மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி, அதாவது அல்வா மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஒட்டாமல் அல்வா மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா திக்கான பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா ஒரு பெரிய தட்டு மாதிரி அகலமான தட்டு எடுத்து அதில் நல்லா நெய் தடவி விட்டுக்கோங்க. நம்ம இந்த கலந்து வச்சுருக்க கலவையை இதில் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இது அடுப்புலேருந்து இறக்கின உடனே நம்ம இதை செய்யணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கடகடன்னு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டதுக்கப்புறம் மேலே லேசாக நான் நெய் தடவி விட்டு ஒரு 5-8 நிமிஷம் மட்டும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். இப்போது அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கலருங்க. எனக்கு அந்த பட்டர் பேப்பர் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நீங்கள் பிசைகிற மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த ஸ்டெப் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நீங்கள் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஒன்று சேர்ந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியாக மாவு தேய்க்கிறதுக்கு கரெக்டாக வரும். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா அதை நான் திரும்ப பட்டர் பேப்பரில் போட்டு மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். மேலே பட்டர் பேப்பர் வச்சு நம்ம தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா திக்கான பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது இருந்தால் தேய்ச்சிக்கோங்க. இன்னமும் வந்து இதில் சூடு இருக்குது. நம்ம வந்து இதில் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணிக்கணும். ஆறிடுச்சுன்னா நமக்கு இது பண்ண வராது. அதுக்கப்புறமா இப்போது நமக்கு வேணுன்ற ஷேப்ஸில்
கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான காஜு கத்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கடையில் நம்ம வாங்குகிற மாதிரி அந்த டெக்ஸ்சரு, அந்த ஒரு திக்னஸ் எல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சீக்கிரமே உங்கள் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.